ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம லாஸ்ட்டு 2 டேஸாகவே 2024 டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ் என்னென்ன இருக்கோ அதோடைய ஜிஎஸ் கொஷின்ஸ் எல்லாம் வந்து நம்ம 1 by 1 பார்த்துட்ருக்கோம். ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 2 GS கொஷின் பேப்பரை அதோடைய ஒரு கொஷின் பேப்பரில் வந்து பார்த்தீங்கன்னா 175 GS கொஷின்ஸ் இருக்கும் Group 1B and C சர்வீஸில். அண்ட் தென் இன்னொரு கொஷின் பேப்பரில் வந்து 75 GS கொஷின்ஸ் இருக்கும். இதெல்லாம் வந்து நம்ம வீடியோவாக போட்டிருக்கோம், அதை பார்க்காதவங்க ஒரு டைம் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து இப்போது அதுக்கு முன்னாடி நடந்த, அதாவது 2024 கிட்டத்தட்ட வந்து ஒரு 6 to 7 கொஷின் பேப்பர்ஸ் வந்து இருக்குது, சரியா? அந்த 2024 டிஎன்பிஎஸ்சியில் ஒரு 6-7 எக்ஸாம்ஸ் நடந்திருக்கு. அதில் ஏற்கனவே 2 எக்ஸாமுடைய கொஷின்ஸ் ஜிஎஸ் கொஷின்ஸ் பார்த்தாச்சு, இன்றைக்கி அடுத்து பார்க்க போகிறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 75 கொஷின்ஸில் வந்து 40 கொஷின்ஸ் இந்த வீடியோவில், சரியா? டோட்டலாக 75 கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். அந்த 75 கொஷின்ஸில் 101 101 கேள்வியிலேருந்து 175 கேள்வி வரைக்கும் ஜிஎஸ் இருக்குது. ஸோ இதில் நம்ம வந்து 140 கேள்வி வரைக்கும் இந்த வீடியோவிலையும், அடுத்து 141 175 வரைக்கும் ஒரு 35 கேள்வி தனியாக, 40 கேள்விகள் தனியாக, 35 கேள்விகள் தனியாக பார்க்குறோம். எதற்காக இப்படி வந்து ரெண்டாக பிரித்து பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜிஎஸை பொறுத்த வரைக்கும் கண்டினியூட்டாக நம்ம தொடர்ச்சி அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தோம்னா நமக்கு டைம் வந்து நிறைய, ஐ மீன் ஒரு 1 hour கூட வீடியோவாகிடும். ஸோ நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா 40 கொஷின்ஸு ப்ளஸ் 35 கொஷின்ஸ் அந்த மாதிரி பிரித்து பார்த்துக்கலாம், சரியா? உங்களுக்கு எப்போ ஃப்ரீயாக இருக்கோ அந்த சமயத்தில் வந்து நீங்கள் இதை வந்து பார்த்து உங்களுக்கு வந்து கொஷின்ஸ்க்கு ஆன்சர் வந்து தெரியுதா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம கொஷின் பேப்பர்ஸ் இந்த மாதிரி வந்து போடும்போது உங்களுக்கு அடுத்தடுத்து உடனே நோட்டிஃபிகேஷன் கிடச்சுன்னா நீங்கள் அப்பப்போவே ரீகால் பண்ணிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ வீடியோக்குள்ளார போயிடலாம். 101 கேள்வி பாருங்கள். அரசியலமைப்பின் கருத்தாக்கம் முதலில் தோன்றிய நாடு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க, சரியா? அரசியலமைப்பின் கருத்தாக்கம் ஃபஸ்ட்டு எங்கே தோன்றியது அப்படின்னா அமெரிக்க ஐக்கிய நாடுகளில் தான். இது நம்ம பார்த்திங்கன்னா கேட்டிருக்கிறதே வந்து அரசியலமைப்புடைய கருத்தாக்கம் தோன்றிய நாடு அப்படின்னு கேட்டிருக்காங்களா? நான் எப்படி ஞாபகம் வச்சுருப்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரசியலமைப்பு அமெரிக்கா, அரசியலமைப்பு அமெரிக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போதே இந்த ரைமிங்கில் வரும் இல்லையா, அந்த மாதிரி வந்து நான் ஞாபகம் வச்சுக்கிட்டேன், சரியா? நம்ம வந்து பார்த்திங்கன்னா இங்கிலாந்துலேருந்து தேர்தல் முறை, பாராளுமன்ற முறையெல்லாம் வந்து பெற்றிருப்போம், ஞாபகம் வச்சுக்கோங்க. தேர்தல் முறை, பாராளுமன்ற முறையெல்லாம், தேர்தல் அப்புறம் நாடாளுமன்ற முறை இதெல்லாம் வந்து எங்கேருந்து எடுத்திருப்போம் அப்படின்னா இங்கிலாந்து முறையை அடிப்படையாக வச்சு எடுத்திருந்திருப்போம், சரியா? அதே போல் ரஷ்யா வந்து அடிப்படை கடமைகள் வந்து ரஷ்யாவிலிருந்து பெறப்பட்டிருக்கோம். அடுத்து பாருங்கள், 102 கேள்வி. இந்தியாவின் நாடாளுமன்ற கட்டிடத்தை வடிவமைத்தவர்கள் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எட்வின் ஹெட்யன்ஸ் மற்றும் ஹெட்பர்ட் பேக்கர் அப்படின்னு இருக்கீங்க. நாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கூல் புக்கில் எட்வின் லூட்யன்ஸ் மற்றும் ஹெட்பர்ட் பேக்கர் அப்படிங்கிற மாதிரியான பேரை வந்து நம்ம பார்த்துருப்போம். இந்தியாவின் நாடாளுமன்ற கட்டிடத்தை வடிவமைத்தவர்கள் ஹெட்வின் ஹெட்யன்ஸ் மற்றும் ஹெட்பர்ட் பேக்கர், இந்த ரெண்டு பேரும் தான் வந்து நாடாளுமன்ற கட்டிடத்தை வடிவமைச்சிருந்திருக்காங்க, சரியா? இதுலேயே இந்த ஆப்ஷன்ஸில் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா எனக்கு ஜவஹர்லால் நேரு அப்படிங்கிற பேரை பார்க்கும்போது எனக்கு ஞாபகம் என்ன அப்படின்னா நம்மளுடைய முகப்புரை இருக்குது இல்லையா, அதை வந்து ஜவஹர்லால் நேருடைய குறிக்கோள் தீர்மானத்திலிருந்து எடுத்திருப்போமா, இப்படி ஒரு க்வெஸ்சனை வந்து நம்ம இந்த இடத்துல ரீகால் பண்ணிக்கலாம், சரியா? அண்ட் தென் முஸ்லீம்களுடைய மரண அறிக்கை அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று அறிவிக்கப்பட்டிருக்கும், நம்ம வந்து ஐஎன்எம்ல பார்த்துருப்போம். அது வந்து பார்த்திங்கன்னா ஜவஹர்லால் நேருடைய ஃபாதர் இருக்காங்க இல்லையா மோதிலால் நேரு, அவங்க வெளியிட்ட அறிக்கை வந்து முஸ்லீம்களின் மரண ஆணை அப்படின்னு சொல்லி அறிவிக்கப்பட்டிருக்கும். அந்த மாதிரி உங்களுக்கு வந்து இங்கே ரவீந்திரநாத் தாகூர் இருக்காங்க இல்லையா, இவங்கள பார்க்கும்போது இந்த நேமை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன கொஷினுக்கு ஆன்சர், ஐ மீன் வந்து இவரை பார்த்த உடனே அவர் ஓரியன்டாக என்ன கொஷின் உங்களுக்கு ஞாபகம் வருது அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அது வந்து மற்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், சரியா? அதை நம்ம பின் பண்ணி வச்சோம்னா மற்றவங்களும் அதை வந்து பார்த்து பயனடைவாங்க. அடுத்து பாருங்கள், விக்டோரியா மகாராணி அப்படிங்கிறவங்கள பார்க்கும்போது வந்து நமக்கு வந்து 2 கேள்வி எனக்கு ஞாபகம் வருது, சரியா? விக்டோரியா மகாராணி தான் பார்த்திங்கன்னா 1858 போர் முடிஞ்சதுக்கப்புறம், ஐ மீன் 57 புரட்சி முடிஞ்சதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நேரடி ஆட்சிக்கு கீழே கொண்டு வந்திருப்பாங்க, அப்போ விக்டோரியா மகாராணி தான் இருந்திருப்பாங்க. அதே போல் தமிழை பொறுத்த வரைக்கும் என்ன ஞாபகம் வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா தினமுமே வந்து இவங்க தூங்கி எழுந்த உடனே திருக்குறள் புக்கில் தான் வந்து கண் விழிப்பாங்களாம், இதுதான் வந்து அவங்கள பற்றி எனக்கு கொஷின்ஸ் ஞாபகம் வருது, சரியா? அடுத்து பார்க்கலாம்,
103வது கேள்வி, இந்தியாவின் முதல் மாநகராட்சி எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது சென்னை தான், சாரி, இந்தியாவின் முதல் மாநகராட்சி சென்னை தான். அது எப்போது தொடங்கப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. 1688 தொடங்கப்பட்டது. ஸோ இந்தியாவின் முதல் மாநகராட்சி 1688 தொடங்கப்பட்டிருக்கு. இங்கே ரெண்டு க்வெஸ்சன் கேட்குறேன், சரியா? தமிழில் வந்து நமக்கு இது 11th புக்கில் இருந்திருக்கும், மதராசப்பட்டினம் அப்படிங்கிற இதில். அந்த முதல் மாநகராட்சி தொடங்கப்பட்டதுக்கப்புறம் சென்னை மாநகராட்சியுடைய முதல் தலைவராக யார் இருந்தாங்க, இரண்டாவது தலைவராக யார் இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. யாருக்கெல்லாம் தெரியுமோ அதை கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து பாருங்கள், கீழ்காணும் எந்த விதியின் அடிப்படையில் குடியரசுத் தலைவர் மாநில அரசை வந்து கலைக்கும் அதிகாரம் பெற்றிருக்காங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆர்டிக்கல் 356 அப்படிங்கிறது சரியானது, சரியா? இதில் 360 அப்படிங்கிறது வந்து நிதி நெருக்கடி நிலை, 352 அப்படிங்கிறது தேசிய நெருக்கடி நிலை. அதே போல் 356 வந்து மாநில நெருக்கடி அப்படின்னு சொல்வோம். இந்த 365 பார்த்திங்கன்னா குடியரசுத் தலைவர் மாநில அரசை கலைக்கக்கூடிய அதிகாரம் தான். ஆனால் எதுபடி அப்படின்னா, மத்திய அரசு ஏதாவது ஒரு திட்டமோ அல்லது ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க அப்படின்னா அதை வந்து மாநில அரசுகள் வந்து சரியாக பின்பற்றலை, மத்திய அரசுடைய அந்த வழிமுறைகள் வந்து சரியாக பின்பற்றாத போது மாநில அரசுகளை கலைக்கக்கூடிய அதிகாரம் வந்து 365 அப்படிங்கிறது. 356 பார்த்திங்கன்னா அரசியலமைப்பு படி ஆட்சி நடக்கலை அப்படிங்கிறதுக்காக, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 356 அப்படிங்கிறது அரசியலமைப்பின் படி ஆட்சி நடக்காத போது, இந்த 365 அப்படிங்கிறது வந்து மத்திய அரசுடைய அரசியலமைப்பு தொடர்பாக ஏதாவது ஒரு இது கொண்டு வராங்க, சட்டங்கள் கொண்டு வராங்க அப்படின்னா அது வந்து வழிமுறைகளை பின்பற்றாமல் இருக்குது, தொடர்ச்சியாக வந்து ஆப்போசிட்டாக இருக்காங்க அப்படிங்கிற கான்செப்டில் ஒரு இது, சரியா? நெக்ஸ்ட் க்வெஸ்சன் போயிடலாம். எந்த நாட்டில் இருக்கட்சி ஆட்சி முறை நடைமுறையில் உள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இருக்கட்சி ஆட்சி முறை பார்த்திங்கன்னா நடைமுறையில் இருக்கிறது ரெண்டே ரெண்டு இடத்துல தான், சரியா? ஒன்று இங்கிலாந்து, இன்னொன்று வந்து அமெரிக்கா. ஞாபகம் வச்சுக்கோங்க, இருக்கட்சி ஆட்சி முறை நடைமுறையில் இப்போ இருக்கக்கூடிய இரண்டு நாடுகள் எது அப்படின்னு பார்த்திங்கன்னா அமெரிக்கா மற்றும் இங்கிலாந்து, இது ரெண்டு மட்டும்தான். அடுத்து பாருங்கள், சீனாவில் பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு கட்சி ஆட்சி முறை, சீனா பார்த்திங்கன்னா ஒரு கட்சி ஆட்சி முறை. சோவியத் யூனியன், பிரான்ஸ் இதெல்லாம் வந்து பல கட்சி ஆட்சி முறை. சோவியத் யூனியன், பிரான்ஸ் எல்லாம் பல கட்சி ஆட்சி முறை. இந்தியாவும் பல கட்சி ஆட்சி முறை. 106வது கேள்வி, கீழ்கண்டவற்றுள் அடிப்படை உரிமைகளை அதன் சரியான உரிமைகளோடு பொறுத்துக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, சரியா? இதில் வாக்களிக்கும் உரிமை கொடுத்துருக்காங்க, அதே போல் சங்கம் அமைத்து கொள்ளும் உரிமை, பாரம்பரியத்தை பாதுகாக்கும் உரிமை, குழந்தை தொழிலாளர் உரிமை. இதில் வாக்களிக்கக்கூடிய உரிமை அப்படிங்கிறது வந்து நமக்கு எதுக்கு வரும், அரசியலமைப்பு தொடர்பானது வாக்களிக்கிறதுங்கிறது, ஸோ அரசியல் உரிமை. சங்கம் அமைத்து கொள்ளும் உரிமை அப்படிங்கிறது எதில் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 19C வரும். ஸோ இது வந்து சுதந்திர உரிமை, சரியா? 2011 தான் அந்த கூட்டுறவு சங்கங்கள் அமைக்கிறது கூட ஒரு அரசமைப்பு சட்ட திருத்தம் கொடுத்துருப்பாங்க. ஸோ 19C இருக்கும், 19(1)(c) அப்படின்னு வரும், சுதந்திர உரிமையில் வரும். அடுத்து பார்த்திங்கன்னா பாரம்பரியத்தை பாதுகாக்கக்கூடிய உரிமை அப்படிங்கிறது வந்து பண்பாட்டு உரிமைகளில் வரக்கூடியது. குழந்தை தொழிலாளர் அப்படிங்கிறது வந்து சுரண்டலுக்கு எதிரான உரிமை, சரியா? ஸோ நம்ம மேட்ச் பண்ணும்போது நமக்கு என்ன வருது ஆன்சர், ஆப்ஷன் ஏ 3, 4, 1, 2. அடுத்த கேள்வி பாருங்கள், வளர்ச்சி விகிதத்தின் அடிப்படையில் இலக்கை அடையாத 5 திட்டம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது ஒவ்வொரு 5 திட்டமுமே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு 5 திட்டத்துக்கும் ஒரு குறிக்கோள் வச்சுருந்துருப்பாங்க, இவ்வளோ சதவீதம் வளர்ச்சியை எட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு. இதில் நமக்கு ஃபஸ்ட்டு 4 5 திட்டங்கள் கொடுத்துருக்காங்க, சரியா? இந்த 4 5 திட்டத்துலேயுமே இலக்கை அடையாத 5 திட்டங்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு 5 திட்டம் வந்து மிக சிறப்பாக நினைத்த இலக்கை விட அதிகமாக அடைஞ்சிருக்கும். ஸோ 2, 3, 4, 5 திட்டங்கள் வந்து அந்த இலக்குகளை விட கொஞ்சம் குறைவாக தான் அடைஞ்சிருக்கும், சரியா? அதுவும் இந்த 3வது 5வது திட்டம்லாம் ரொம்ப கம்மியாக இருக்கும். 4வது 5வது திட்டமும் அதே மாதிரி தான். அடுத்து பாருங்கள், 108வது கேள்வி, இந்திய அரசு முதல் தொழிற்கொள்கை அறிவித்த ஆண்டு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு தொழிற்கொள்கை வந்து 1948 April 6, இந்த தேதியுமே ரொம்ப முக்கியமானது. ஸோ இங்கே டேட்டை மட்டும் தான் மாற்றி கொடுத்துருக்காங்க, நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ டேட்டில் தான் நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. 1948 April 6 தான் ஃபஸ்ட்டு இந்திய அரசு தொழிற்கொள்கை அறிவித்த ஆண்டு. இந்தியாவில் உள்ள வரிகள் என்னென்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நமக்கு பார்த்திங்கன்னா நேர்முக வரிகளும் இருக்குது, மறைமுக வரிகளும் இருக்குது. ஸோ நேர்முக வரிகள் அப்படிங்கிறது வந்து நேரடியாக அரசுக்கு குடிமக்கள் வந்து செலுத்தக்கூடிய வரி தான் வந்து நேர்முக வரி அப்படின்னு சொல்லுவோம். மறைமுக வரி அப்படிங்கிறது வந்து நம்ம பெறக்கூடிய சேவைகளுக்கோ இல்லது பண்டங்கள் பணிகளுக்கோ
மறைமுகமாக கொடுக்கக்கூடிய வரியை தான் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா மறைமுக வரிகள் அப்படின்னு சொல்லுவோம். இது ரெண்டுமே இருக்குது. அடுத்த கேள்வி, பண்டங்கள் மற்றும் பணிகள் வரி இந்திய பாராளுமன்றத்தில் எந்த ஆண்டு நிறைவேற்றப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிஎஸ்டி அப்படின்னு படிச்சிருப்போம் சரியா. இந்த ஜிஎஸ்டியை பொறுத்த வரைக்கும் ரெண்டு கேள்வி ரொம்ப முக்கியமானது. எப்போது நிறைவேற்றப்பட்டது அப்படிங்கிறதும் முக்கியமானது பாராளுமன்றத்தில், எப்போது நடைமுறைக்கு வந்தது அப்படிங்கிறதும் முக்கியமானது. ஏன்னா இந்த கொஸ்டினை கேட்குறாங்க அப்படின்னாவே இந்த ரெண்டு ஆப்ஷனுமே இருக்கும் சரியா. பாருங்கள், இந்த ரெண்டு ஆப்ஷனுமே அதில் தான். 29 மார்ச் 2017 அப்படிங்கிறது வந்து பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது. அதுவே ஜூலை 1, 2017 வந்து நடைமுறைக்கு வந்த நாள். இது வந்து நடைமுறைக்கு வந்த நாள். அடுத்து பாருங்கள், 111வது கேள்வி, சரியாக பொருந்தியுள்ள இணை எது அப்படின்னு தான் கேட்குறாங்க. இதில் ஜமீன்தாரி முறை அப்படின்னா வந்து நிலச்சுவாந்தார் முறை. ஆமாம், ஜமீன்தாரி முறைக்கு வந்து நிலச்சுவாந்தார் முறைன்னு பேர், இது சரியானது தான். மகள்வாரி முறை அப்படிங்கிறது வந்து சொந்த சாகுபடி முறைன்னு கொடுத்துருக்காங்க. ரயத்வாரி முறை அப்படிங்கிறது வந்து இனவாரி முறை, நில உடைமை முறையில் வந்து நிலங்களுக்கான உரிமை மற்றும் நிர்வகித்தலை பற்றியது அப்படின்னு கொடுத்துருக்காங்க, நில உடைமை முறை அப்படிங்கிறது. ஸோ இதில் நமக்கு சரியாக மேட்ச் ஆகிருக்கிறது என்னென்னு பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட் இருக்கிறதும் லாஸ்ட் இருக்கிறதும் சரியா. ஃபஸ்ட் இருக்கிறது வந்து ஜமீன்தாரி முறை, வந்து நிலச்சுவாந்தார் முறை. அப்புறம் நில உடைமை முறை அப்படிங்கிறது நிலங்களுக்கான உரிமை மற்றும் நிர்வகித்தலை பற்றியது. இது ஃபஸ்ட் ஒன்றும் 4வது ஒன்று தான் சரியாக இருக்குது. மகள்வாரி முறை, ரயத்வாரி முறை, இது ரெண்டும் வந்து மாறி இருக்கும். ரயத்வாரி முறைக்கு தான் சொந்த சாகுபடி முறை வரும், மகள்வாரி முறை வந்து இனவாரி முறை அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, மகள்வாரி வந்து ஒரு குறிப்பிட்ட கிராமத்தை சேர்ந்து அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய அனைவரும் சேர்ந்து அந்த வரியை வந்து செலுத்துகிற மாதிரி, ஒருத்தவங்க கிட்ட அவங்களுக்குன்னு ஒரு வரியை வந்து எல்லாருமே சேர்ந்து அந்த கிராமம் ஃபுல்லாக கலெக்ட் பண்ணி ஒருத்தவங்க சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்த கேள்வி பாருங்கள், பின்னல் ஆடைகளை ஏற்றுமதி செய்யும் திருப்பூருடைய வேறு பெயர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. பின்னலாடை நகரம், திருப்பூருக்கு பேரே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பின்னலாடை நகரம் அப்படிங்கிறது தான் பேர். இந்த ஆசியாவின் டெட்ராய்டு அப்படிங்கிறது எதுக்கு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னைக்கு வரும். ஆசியாவின் டெட்ராய்டு அப்படிங்கிறது சென்னை. நூல் கிண்ணம் அப்படின்னு அழைக்கப்படுறது தமிழ்நாடு. நூல் கிண்ணம் என்று அழைக்கப்படுவது தமிழ்நாடு. இதில் எஃகு நகரம் என அழைக்கப்படுவது எது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணணும் சரியா. 113வது கேள்வி பாருங்கள், 1945 சிம்லா மாநாட்டை கூட்டிய அரசு பிரதிநிதி, சிம்லா மாநாடு அப்படின்னாவே யார் வருவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேவல் பிரபு தான் சரியா. வேவல் பிரபு தான் சிம்லா மாநாட்டை 1945 கூட்டியிருந்திருப்பாங்க. அடுத்து பாருங்க, அதுலேயே வந்து கிளமண்ட் அட்லி வந்து அட்லி அறிவிப்பு ஒன்று கொடுத்துருந்துருப்பாரு சரியா. அட்லி அறிவிப்பு கொடுத்துருந்துருப்பாங்க. அதே போல் மவுண்ட்பேட்டன் பிரபு தான் பார்த்திங்கன்னா ஜூன் 3 திட்டம் அல்லது மவுண்ட்பேட்டன், அதாவது நம்ம விடுதலை பெறுவதற்கான அந்த திட்டத்தை வந்து அறிவித்தது இவர் தான் சரியா. அடுத்த கேள்வி பார்க்கலாம், மங்களூர் உடன்படிக்கை, பாரிஸ் உடன்படிக்கை, ஸ்ரீரங்கப்பட்டின உடன்படிக்கை, அலகாபாத் உடன்படிக்கை, மொத்தம் 4 உடன்படிக்கைகளும் கொடுத்துட்டாங்களா. இதில் நமக்கு வந்து மங்களூர் உடன்படிக்கை நடைபெற்றது 1784, பாரிஸ் உடன்படிக்கை 1783, ஸ்ரீரங்கப்பட்டின உடன்படிக்கை ஏற்பட்டது 1794, அலகாபாத் உடன்படிக்கை 1765. இந்த 4 உடன்படிக்கையுமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது, மறக்காமல் படித்து வச்சுக்கோங்க. மங்களூர் உடன்படிக்கை 1784, பாரிஸ் உடன்படிக்கை 83, ஸ்ரீரங்கப்பட்டின உடன்படிக்கை வந்து 1794, அலகாபாத் உடன்படிக்கை 1765. நெக்ஸ்ட் க்வெஸ்சன் போயிடலாம், பின்வருவனவற்றை பொருத்தி சரியான விடை எடு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாடுகள் நடைபெற்ற அந்த இடம் மற்றும் ஆண்டுகள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த க்வெஸ்சன் பார்த்தீங்கன்னா ரிப்பீட் தான், ஆல்ரெடி நம்ம 2 க்வெஸ்சன் பேப்பர் பார்த்துருக்கோம் இல்லையா, அதுலேயுமே வந்து இந்த க்வெஸ்சன் வந்து இருந்தது சரியா. இதுவுமே வந்து ரிப்பீட் ஆயிருக்கு. ஸோ டெல்லியில் நடைபெற்றது எப்போ, லாகூரில், அலகாபாத்தில், சென்னையிலன்னு கொடுத்துருக்காங்களா. நமக்கு சென்னையில் நடைபெற்ற வருஷம் வந்து நமக்கு நல்லா தெரியும், 1887 அப்படிங்கிறது தான் சரியா. ஸோ லாஸ்ட்டாக இருக்கக்கூடியதுக்கு வந்து 1 அப்படின்னு சொல்லிட்டு 2 ஆன்சர் இருக்குது. ஸோ சென்னையில் நடைபெற்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1887. அடுத்து பாருங்க, 1888 4வது வந்து அலகாபாத்தில் நடந்திருக்கும், 1888 அலகாபாத்தில் நடந்திருக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து 2 இருக்குது பாருங்கள், 4
மூணு ரெண்டு ஒன்று. ஸோ நமக்கு ஏதாவது மேட்ச்சிட்ட பொறுத்த வரைக்கும் ஒன்று ரெண்டுத்துக்கு ஆன்சர் தெரிஞ்சால் கூட நம்மளால் ஆன்சர் வந்து ஈஸியாக பிக் பண்ண முடியும். அடுத்து பார்த்திங்கன்னா டெல்லி ஐஎன்சி மாநாடு பொறுத்த வரைக்கும் 1932 நடந்திருக்கு டெல்லி ஐஎன்சி மாநாடு. அதே போல் அடுத்து பாருங்கள் லாகூர் ஐஎன்சி மாநாடு வந்து, சரி வெயிட் பண்ணுங்கள், டெல்லி ஐஎன்சி மாநாடு நடைபெற்றது அப்படின்னு பார்த்திங்கன்னா 1932 லாகூர் ஐஎன்சி மாநாடு, 1893 அலகாபாத் ஐஎன்சி மாநாடு, 1888 சென்னை ஐஎன்சி மாநாடு வந்து 1887. ஸோ இதை மேட்ச் பண்ணும்போது நமக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி. அடுத்து பாருங்கள் மூக் நாயக் இதழை அம்பேத்கர் எந்த மொழியில் வெளியிட்டாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. மூக் நாயக் அப்படிங்கிறது வந்து மராத்தியில் வெளியிடப்பட்ட இதழ். இதில் மூக் நாயக், அம்பேத்கர், மராத்தி, இது மூணு நேமுமே நீங்கள் நல்லா ஞாபகம் வைக்கணும். எது வேணாலும் மாற்றி கேட்கலாம். அம்பேத்கர் எழுதிய மராத்திய பத்திரிகை அப்படின்னும் கேட்கலாம் மூக் நாயக் இதழ், இல்லை மூக் நாயக் இதழ் வந்து மராத்திய இதழ் யாருடையதுன்னு கேட்கலாம், அம்பேத்கர் அவர்களுடையது. அடுத்து 117வது கேள்வி, சந்திரிகையின் கதை யாரோடு தொடர்புடையது அப்படின்னு ஒரு க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க. சந்திரிகையின் கதை, ஞானரதம், தராசு, இது எல்லாமே பார்த்திங்கன்னா பாரதியாருடைய உரைநடை நூல்கள், உரைநடை நூல்கள் இது ஞாபகம் வைக்கணும் சரியா, பாரதியாருடைய உரைநடை நூல்கள். சந்திரிகையின் கதை, தராசு இருக்கும், அதே போல் ஞானரதம் அப்படிங்கிற ஒரு நூலும் இருக்கும், ஞானரதம், ஞானரதம், தராசு, ஞானரதம், அப்புறம் சந்திரிகையின் கதை, இதெல்லாமே பாரதியாருடைய உரைநடை நூல்கள். நூற்றி 118வது கேள்வி, தாகூரின் மனைவி பெயர் கேட்டிருக்காங்க பாருங்க, மிருணாளினி தேவி, மிருணாளினி தேவி அப்படிங்கிறவங்க தான் தாகூர் அவர்களுடைய மனைவி. அடுத்த கேள்வி 119வது, இந்திய தேசிய இராணுவத்தை நிறுவியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்திய தேசிய இராணுவத்தை ஃபஸ்ட் நிறுவினங்க கேப்டன் மோகன் சிங், சுபாஷ் சந்திர போஸ். நமக்கு வந்து இந்திய தேசிய இராணுவம்னாவே ஞாபகம் வர்றது சுபாஷ் சந்திர போஸ் தான். ஆக்சுவலாக மோகன் சிங் அவர்கள் வந்து நிறுவியது தான், பின்னாட்களில் போய் இவர் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா தலைமையேற்றிருந்திருப்பார், பொறுப்பு ஏற்றிருப்பார். தமிழ்நாட்டு சுதேசி இயக்க தலைவர்கள் பிபின் சந்திரபால் விடுதலை செய்யப்பட்ட அந்த நாளை டேஸ் தினமாக திருநெல்வேலியில் கொண்டாட திட்டமிட்டாங்கன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ அவர் வந்து சுதேசி தினமாக, அவர் விடுதலை செய்யப்பட்ட நாளை சுதேசி தினமாக கொண்டாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு திருநெல்வேலியில் முடிவு செய்திருப்பாங்க. ஆனால் அந்த நாள் பார்த்து வச்சுக்கோங்க, 1908 மார்ச் 9ஆம் நாள் விடுதலை செய்யப்பட்டிருப்பாங்க இவங்க வந்து. பார்த்திங்கன்னா அதுக்கு சுதந்திர நாளாக கொண்டாடினதுக்காக சுப்பிரமணிய சிவாவும் வஉசி அவர்களும் பார்த்திங்கன்னா 1908 மார்ச் மந்த்து 12ஆம் தேதி கைது செய்யப்பட்டிருப்பாங்க. இது ரெண்டு தேதியுமே இதில் ரொம்ப முக்கியமானது. மே தினம், அதாவது சென்னை தினத்தை கொண்டாடியவங்க பாருங்கள், மா சிங்காரவேலர் அவர்கள். எந்த தேதி அப்படின்னு பார்த்திங்கன்னா 1923 மே 1. இந்த சுதந்திர தினத்தை வந்து பார்த்திங்கன்னா சுப்பிரமணிய சிவா அவர்களும் சேர்ந்து கொண்டாடியிருப்பாங்க மே தினத்தை, மா சிங்காரவேலர் அவர்களோட. கல்லாதவர்களை வள்ளுவர் எதனோடு ஒப்பிடுகிறாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க, விலங்குகளோடு ஒப்பர் சரியா, விலங்குகளோடு ஒப்பிட்டு தான் கல்லாதவர்களை சொல்வாங்க. கல்வி கற்றவர்கள் தான் மனிதர்கள், கல்லாதவர்கள் வந்து விலங்குகள் அப்படின்னு சொல்லி சொல்வார். அடுத்து பாருங்கள் 122வது கேள்வி, என்பும் உயிர்க்கு பிறர்க்கு, சாரி, என்பும் உரியர் பிறர்க்கு என்று வள்ளுவர் யாரை சொல்கிறாங்க. அதாவது அன்புடையவர்கள் வந்து தன்னுடைய எலும்பு மற்றவர்களுக்கு உரியதுன்னு சொல்வாங்க, அதை தான் சொல்கிறாங்க. அன்புடையார் எல்லாம் தமக்குரியர், அன்புடையர், சாரி, அன்பிலார் எல்லாம் தமக்குரியர், அன்புடையர் என்பும் உரியர் பிறர்க்கு அப்படின்னு சொல்லி வள்ளுவர் அந்த குறளில் சொல்லியிருப்பாங்க. இந்த அறிவுடைமை, அது பார்த்திங்கன்னா அறிவு வந்து அற்றம் காக்கும் கருவி, அது ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே போல் நிலையான செல்வம் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா, நிலையான செல்வம் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா நமக்கு மன வலிமை தான், நம்மளுடைய ஊக்கம் தான் நிலையான செல்வம். அடுத்த கேள்வி பார்க்கலாம், பல கற்றும் கல்லார் அறிவிலாதார் அப்படின்னு சொல்லி வள்ளுவர் யாரை சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. உலகத்தோடு ஒத்து வாழாதவர்கள் சரியா, உலகியலோடு வாழாதவர்கள், பல கற்றும் கல்லாதவர்களே அப்படின்னு சொல்லிட்டு திருக்குறளில் சொல்லியிருக்காங்க.
புத்தேன் உலக வாழ்க்கையை யார் உறுதியாக வாழ்வார் அப்படின்னு சொல்லிட்டு வள்ளுவர் சொல்கிறாங்க அப்படின்னா, திருடாதவர்கள் தான். சரியா, திருடாதவர்கள் தான் தன்னுடைய உலக வாழ்க்கையை வந்து மிகவும் உறுதியாக வாழ்வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பொருள் இல்லாரை எல்லோரும் எவ்வாறு கருதுவர், யார்கிட்டாவது பொருள் இல்லாமல் இருக்குது அப்படின்னா அவங்கள எப்படி கருதுவாங்கன்னு சொல்லி வள்ளுவர் குறிப்பிட்றாங்க அப்படின்னா, பொருள் இல்லாதவரை வந்து எல்லோரும் எள்ளுவர். சரியா, பொருள் இல்லாரை எள்ளுவர். 126வது கேள்வி, ஐம்புலன்களையும் அடக்கி ஆழ்வதையும் அப்புலன்கள் விரும்புவனவற்றையெல்லாம் விட்டு விடுவதையும் எதற்கு உரிய இலக்கணமாக வள்ளுவர் குறிப்பிடுறாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது தன்னுடைய ஐம்புலன்களையும் அடக்கி ஆழ்வது, அதே போல் அப்புலன்களால் வரக்கூடிய விருப்பங்களை வந்து விட்டு விடுவது வந்து எதற்கு ஈடாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, துறவோடு ஒப்பிடுகின்றனர். துறவு வாழ்க்கையை இருப்பவங்க தான் இப்படி இருப்பாங்க. 127வது கேள்வி வந்து மேக்ஸ் கொடுத்துருக்காங்க. சரியா, அடுத்து பாருங்க. 128வது கேள்வி, டாஸ் என்னும் தமிழ் இலக்கிய நூல் நடுகள் நடுவதற்கான வழிமுறைகளை குறித்து விரிவாக எடுத்துரைக்கிறது. ஸோ நடுகள் நடுவது எப்படி அப்படின்ற வழிமுறைகளை பற்றி விரிவாக எடுத்துரைக்கக்கூடிய நூல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொல்காப்பியம் தான். சரியா, இதில் 10 பாட்டு நூல்கள் நமக்கு தெரியும். 8 தொகை 10 பாட்டு ரெண்டும் சேர்த்து 15 மேல்கணக்கு நூல்கள் அல்லது சங்க நூல்கள் அப்படின்னு சொல்லுவோம். 15 கீழ்கணக்கு நூல்கள் அப்படிங்கிறது வந்து 15 மேல்கணக்கு நூல்களுக்கு பின்னாடி தோன்றிய மற்ற முக்கியமான 18 நூல்கள். சரியா, 15 கீழ்கணக்கு, 15 மேல்கணக்கு. 129வது கேள்வி பார்க்கலாம். சென்னை வாசிகள் சங்கம் 1852 நிறுவப்பட்டது, இது சரியா அப்படின்னா சரியானது தான். தமிழில் வெளிவந்த தேசிய பருவ இதழ் சுதேசமித்திரன் 1891 தொடங்கப்பட்டது. குடிமைப்பணி தேர்வுகள் இந்தியாவில் மட்டுமே நடத்தப்பட வேண்டும் என்று சென்னை மகாஜனசபை கோரியது. ஸோ இதில் நமக்கு குடிமைப்பணி தேர்வுகளை பொறுத்த வரைக்கும் இந்தியாவிலையும் இங்கிலாந்துலேயும் ஒரே நேரத்தில் நடத்தணும் அப்படின்னு சொல்லி தான் சென்னை மகாஜனசபை கோரிக்கை வச்சுருந்துருப்பாங்க. சென்னை மகாஜனசபை வந்து தோற்றிக்கப்பட்டது 1884. தமிழில் வெளிவந்த தேசிய பருவ இதழான சுதேசமித்திரன் தொடங்கப்பட்டது 1891 தான். ஸோ இந்த சுதேசமித்ரன், த ஹிந்து, இந்த ரெண்டு நாளுதுமே தொடங்கினவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஜி சுப்பிரமணியம் அப்படிங்கிறவங்க. அடுத்து பாருங்க, கூற்று காரணம் கொடுத்துருக்காங்க. சென்னை மகாஜன சபையின் முதல் தலைவர் பி ரங்கையா, இது சரியா அப்படின்னா சரியானது தான். தென்னிந்தியாவில் தெளிவான தேசிய நோக்கங்களுடன் தொடங்கப்பெற்ற தொடக்ககால அமைப்பு சென்னை மகாஜன சபை, இதுவும் சரியானது தான். ஸோ இது ரெண்டுமே சரியானது, பட் விளக்கம் அப்படிங்கிறதெல்லாம் இங்கே கிடையாது. ரெண்டும் வந்து ஒன்று விளக்குதா அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது, ரெண்டுமே ஒரு இன்ஃபர்மேஷன் தான், ரெண்டுமே சரியானது தான் இருக்குது. ஸோ இது கூட கொஸ்டினாக கேட்பாங்க, தென்னிந்தியாவில் தெளிவான தேசிய நோக்கங்களுடன் தொடங்கப்பெற்ற தொடக்ககால அமைப்பு எது அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ சென்னை மகாஜன சபை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த கேள்வி 131. 1806 நடந்த வேலூர் புரட்சி 1806 நடந்த வேலூர் புரட்சியின் பின்விளைவுகளை பற்றி கூறப்படும் கூற்றுகளில் சரியானது இல்லாதது கேட்குறாங்க. 1806 பெரும் புரட்சி, சாரி, வேலூர் புரட்சி நடந்துருச்சு. அந்த வேலூர் புரட்சியின் காரணமாக ஏற்பட்ட விளைவுகளில் எது வந்து இதுக்கு வராது அப்படிங்கிறதான், திப்புவின் மகன்களை கல்கத்தாவுக்கு அனுப்ப உத்தரவிடுறாங்க. ஆமாம், கல்கத்தாவுக்கு நாடு கடத்துவாங்க. கர்னல் ஜில்லஸ்பிக்கு 7000 பக்கோடுகள் வெகுமதி. ஆமாம், 1806 வேலூர் புரட்சியை அடக்கிறதுக்காகவே கர்னல் ஜில்லஸ்பிக்கு 7000 பக்கோடா வெகுமதி கொடுப்பாங்க. வில்லியம் பெண்டிங் என்ன பண்ணுவாங்கன்னா, கழகத்திற்கு காரணமாக இருந்தாங்க, இந்த புரட்சிக்கு காரணமாக இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலாந்துக்கு திரும்ப அழைக்கப்படுவார். புதிய இராணுவ விதிமுறைகள் தொடர்ந்து அமல்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அந்த புதிய இராணுவ விதிமுறைகள் எல்லாமே வந்து திரும்ப பெற்று விடுவார்கள். ஸோ இது மட்டும் தவறாக இருக்குது, ஆப்ஷன் டி. 132வது கேள்வி பாருங்க, சாக்கிய பௌத்த சங்கம் என்னும் அமைப்பை நிறுவியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அயோத்தியதாசர். சாக்கிய பௌத்த சங்கம் என்ற அமைப்பை நிறுவியவர் அயோத்தியதாசர். 133வது கேள்வி ஒரு பொறுத்துக்கு கொடுத்துருக்காங்க. சரியா, பிரார்த்தனை சமாஜம், விதவை மறுமண சங்கம், பூனா சர்வஜனிக் சபா, தக்கான கல்வி கழகம், இதில் எது எது எந்தெந்த வருடம் தொடங்கப்பட்டது அப்படிதான் கேள்வி. பிரார்த்தனை சமாஜம் தொடங்கப்பட்ட ஆண்டு 1867. விதவை மறுமண சங்கம் தொடங்கப்பட்டது 1861. பூனே சர்வஜனிக் சபா தொடங்கப்பட்டது 1870. தக்கான கல்வி கழகம் 1884. இது நாலுமே ரொம்ப முக்கியமான கேள்வி, தனித்தனியாகவே ஆல்ரெடி கொஷின்ஸில் கேட்ட ரிப்பீட்டட் கொஷின் தான் இது. சரியா, பிரார்த்தனை சமாஜம் அப்படிங்கிறது 1867, விதவை மறுமண சங்கம் 1861, பூனா சர்வஜனிக் சபா அப்படிங்கிறது 1870, தக்கான கல்வி கழகம் 1884. ஆப்ஷன் பார்த்திங்கன்னா சி. 134வது கேள்வி, இந்து சமய அறநிலைய சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு கேட்டிருக்காங்க. இந்து சமய அறநிலைய சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 1926. பணியாளர் தேர்வு வாரியம் அமைக்கப்பட்டது. சரியா,
தமிழ்நாட்டில் வந்து நீதி கட்சி ஆட்சி காலத்தில் பணியாளர் தேர்வு வாரியம் வந்து 1924 அமைக்கப்பட்டிருக்கும். இதை பேஸ் பண்ணி தான் மத்திய அரசு மொத்தமாகவே சேர்த்து பணியாளர் தேர்வாணையம் உருவாக்கப்பட்டது 1926 கொண்டு வந்திருப்பாங்க. அடுத்து 135வது கேள்வி ஒரு மேட்சிட்டு தான், சமூக நீதி நாள் உலக அளவில் சமூக நீதி நாள் எப்போ அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 20 அப்படிங்கிறது தான், உலக சமூக நீதி நாள் பிப்ரவரி 20, நியாயமான உலகமயமாக்கலுக்கான சமூக நீதி அப்படிங்கிறது ஜூன் 10, பிளடெல்ஃபியா பிரகடனம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் 2, சர்வதேச தொழிலாளர் அமைப்பு அப்படின்னு பார்த்திங்கன்னா ஏப்ரல் 11. ஸோ நமக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி. 136வது கேள்வி, பின் வருவனவற்றை கால வரிசைப்படுத்து அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நம்ம இயர் பேஸில் போடும்போது நமக்கு ஆப்ஷன் டி வரும், சரியா? 1, 2, 4, 3. ஸோ இது எந்தெந்த இயர் அப்படின்னு இந்த இடத்துல வந்து நீங்கள் வீடியோ வந்து பாஸ் பண்ணிவிட்டு, பிரம்ம சமாஜம் எப்போ, பிரார்த்தனை சமாஜம் எப்போ, சாரதா சதன் எப்போ, ஆரிய சமாஜம் எப்போ அப்படிங்கிறத வந்து நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணணும். அடுத்த கேள்வி பாருங்கள், 137வது, 14 வயதிற்கு உட்பட்ட குழந்தைகளை சுரங்கங்களில், தொழிற்சாலைகளில் அல்லது பிற வேலைக்கு அமர்த்துவது சட்டத்திற்கு எதிரானது, இது மனித உரிமைகளின் எந்த வகையில் வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் சுரண்டலுக்கு எதிரான உரிமை. இது வந்து இந்த கொஷின்லேயே நம்ம மேட்சிட்லேயும் பார்த்தோம், சரியா? குழந்தை வந்து வேலை செய்கிறது சுரண்டலுக்கு எதிரான உரிமை, குழந்தை தொழிலாளர் அப்படிங்கிறது அப்படின்னு பார்த்துருக்கோம். ஸோ ஒரு டாபிக் இருக்குன்னா அதை சுற்றி கொஷின்ஸ் எப்படி கிரியேட் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக அதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன். கல்வி என்பது ஒரு டேஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, சரியா? கல்வி அப்படிங்கிறது வந்து ஒரு நுகர்வு பண்டம் மற்றும் மூலதன பண்டம் ரெண்டுத்துலேயுமே வரும், சரியா? கல்வி நம்ம கற்றுக்குறோம், ஸோ நுகர்வு பண்டத்துலேயும் வரும். கல்வி அடிப்படையாக வச்சு நம்மளால் பிற்காலத்தில் வந்து சம்பாதிக்க முடியும், ஸோ அது மூலதன அடிப்படையிலையும் வரும், இரண்டும் வரும். 139வது கேள்வி, கலைஞர் கருணாநிதி அவர்களின் 97வது பிறந்த தின விழாவின் போது தமிழ்நாடு அரசு டேஸ் உருவாக்குவதாக அறிவித்தது, சென்னையில் உயர்தர பல்நோக்கு மருத்துவமனை உருவாக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி அறிவிப்பு கொடுத்தாங்க. அடுத்து லாஸ்ட் கொஷின், இந்த வீடியோவோட லாஸ்ட் கொஷின், சரியா? மீதி இருக்கக்கூடிய 35 கொஷின்ஸ் அடுத்த வீடியோவில் தான் பார்க்க போகிறோம். பின்வரும் பிரிவில் எதில் கல்விக்கான உரிமை சேர்க்கப்பட்டது? ஸோ இதில் பார்த்திங்கன்னா Article 21A தான் வந்து கல்விக்கான உரிமை சேர்க்கப்பட்டது. நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 2002 86வது சட்ட திருத்தத்தின் மூலமாக தான் இந்த ஆர்டிக்கல் சேர்த்துருந்துருப்பாங்க, அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க, சரியா? ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணி வச்சுக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் நம்ம சேனலோட லிங்க்கை ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.